எல்லாருக்கும் வணக்கங்க இது நம்மளோட சிஃப்ட் சீரீஸோட வேல்யூபிள்ஸ் கொடுக்குற பார்ட் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இஎல்எஸ்எஸ் பற்றி பார்த்துருந்தோம் இஎல்எஸ்எஸில் நம்ம த்ரீ இயர்ஸ் லாக்கிங் பீரியட்னு பார்த்துருந்தோம் இதில் இருக்க ஃபண்ட்ஸில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னு ஒரு கால்குலேஷன் கொடுத்தா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியுமே அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது வீடியோக்குள்ள போகலாமா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு அப்ரோச் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து த்ரீ இயர்ஸ்க்கும் இன்னொன்று வந்து ஃபைவ் இயர்ஸ்க்கும் இந்த ரெண்டுத்திலையுமே ரெண்டு கேட்டகரியா த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி லம்சமாக அமௌண்ட்டு போடுறோம் அதே மாதிரி மந்த் ஆன் மந்த் எஸ்ஐபி போடுறோம் அது ஒரு அப்ரோச்சும் ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி லம்சமாக அமௌண்ட் போட்டிருக்கோம் இல்லை லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸா எஸ்ஐபில அமௌண்ட் போடுறோம் என்ன ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட கான்டென்ட் இதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் லேக்ஸ் லம்சமாக போடுறீங்க அப்படின்னா அதில் எந்தெந்த ஸ்கீம்ஸ் இஎல்எஸ்எஸ் ஸ்கீம்ஸ் வந்து பெஸ்ட்டாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு வரது வந்து குவான்ட் இஎல்எஸ் டேக்ஸ் சேவர் ஃபண்ட் இது வந்து ரிட்டர்ன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ எயிட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கோம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அஞ்சு லட்சம் போட்டுருந்திங்கன்னா இப்போ உங்கள் கையில் இருபத்தோரு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து இரநூறுபா இல்லை முந்நூறுபா கையில் இருக்கும் இது வந்து குவாண்ட் இஎல்எஸ் டேக்ஸ் சேவர் ஃபண்ட் அடுத்த ரேங்க்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியா இஎல்எஸ் டாக் சேவர் ஃபண்ட் இது வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் நைன் த்ரீ பர்சன்டேஜ் வந்து ரிட்டன்ஸ் கொடுத்துருக்கும் அஞ்சு லட்ச ரூபா நீங்கள் போடுறீங்க லம்சமாக இப்போ உங்கள் கையில் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ கையில் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரத்து நானூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் இருக்கும் இது வந்து நம்பர் டூவில் வருது நம்பர் த்ரீல எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோதிலால் ஓஸ்வால் இஎல்எஸ்எஸ் டாக் சேவர் ஃபண்ட் இவர் வந்து டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பர்சன்டேஜ் ரிட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க இவங்க கையில் நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தீங்கன்னா இப்போ அவங்க அவங்கள்கிட்ட திருப்பி தர அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்து எண்பத்தி நாலாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் உங்கள் கையில் கொடுப்பாங்க

இந்த குரூப் வந்து இந்த ஃபண்டு வந்து டுவெண்டி ஒன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஃபைவ் இயர்ஸ் மட்டும் ஃபைவ் லேக்ஸ் கொடுத்திருந்திங்கனா இப்போ உங்கள் கையில் தேர்ட்டீன் லேக்ஸ் எயிட்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் இருக்கும் இது எல்லாமே நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு லட்ச ரூபா போட்டிருந்தா மூணு வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு லட்ச ரூபா போட்டுருந்தீங்கன்னா இஎல்ஸ்எஸ் லாக்கிங் பீரியட் த்ரீ இயர்ஸ் தான் இல்லைங்களா மூணு வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா குவான்ட் இஎல்எஸ்எஸ் டாக்ஸ் சேவர் ஃபண்டில் தேர்ட்டி டூ பாயிண்ட் செவன் த்ரீ பர்சன்டேஜ் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க இதில் நீங்கள் அஞ்சு லட்சம் மூணு வருஷத்துக்கு மேலே போட்டிருந்தீங்கன்னா இப்போ உங்கள் கையில் பதினோரு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து முந்நூற்றி எழுபத்தி ஆறு ரூபா இருக்கும் எஸ்பிஐ லாங் டேர்ம் ஈக்குயிட்டி ஃபண்டில் அஞ்சு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு லட்சரூவா ரூபா கொடுத்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது புள்ளி பதினேழு அப்படிங்கிறது அவங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரிட்டன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதில் உங்கள்கிட்ட பத்து லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து முந்நூற்றி நாற்பது ரூபா இப்போ உங்கள் கையில் இருக்கும் ஹெச்டிஎஃப்சிஎல்எஸ் டாக்ஸ் சேவர் ஃபண்டில் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க அவங்க கையில் மூணு வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு லட்சம் ரூபா நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா இப்போ உங்கள் கையில் பத்து லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து ஐநூறு இருக்கும் மோத்திலால் ஓஸ்வாலோட இஎல்எஸ்எஸ் டாக்ஸ் சேவர் ஃபண்டில் கொடுத்துருந்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபைவ் லேக்ஸ் இந்த லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் வருது ஸோ டென் லேக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் உங்கள் கையில் இப்போ இருக்கும் பேங்க் ஆஃப் இந்தியாவோட இஎல்எஸ்எஸ் டாக் சேவர் ஃபண்டில் மூணு வருஷத்துக்கு மூணு அஞ்சு லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்து பத்தாயிரம் இந்த கால்குலேஷன் எல்லாமே உங்களோட ஓட்ட பணம் எவ்வளவு வளர்ந்துருக்கு அப்படிங்கறத பத்தி மட்டும்தான் டைரக்ட் GROWTH மட்டும் தான் இது இல்லாம ஒரு இன்டைரக்ட் பெனிஃபிட்டா நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஒவ்வொரு வருஷமும் இன்கம் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கும் இன்கம் டேக்ஸ் விலக்கு வருமான வரி விலக்கு கிடைச்சிருக்கும் அந்த அமௌண்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து இதை விட அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இது எல்லாமே நீங்க லம்சமா போட்டுருந்தா மூணு வருஷத்துக்கு முன்னாடியும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியும் அது மட்டும் இல்லாமல் எஸ்ஐபிலேயும் போடலான்னு சொல்கிறோம்ல இஎல்எஸ்எஸ் அதில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குது இது அடுத்த பார்ட் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரோட அட்வைஸோடவும் உங்களோட செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணிட்டும் பண்ணுங்கள் அதுதான் எப்போவுமே சேஃபாக இருக்கும் எந்த ஒரு டிசிஷனும் நீங்களே உங்கள் நீங்களே சொந்தமாக எடுக்கணும் இதோட இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் அதோட